கேஜி பாலசுப்ரமணி டைரக்ஷன்ல ஜீவா, பிரியா பவனி சங்கர், விவேக் பிரசன்னா, யோக் ஜாபி, ஷாரா எல்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் பிளாக். சுத்தி அன்ஆக்குபைட் வில்லாஸா யாருமே இல்லாம இருக்க ஒரு புது வில்லாக்கு ஜீவா அண்ட் பிரியா பவனி சங்கர் போறாங்க. அங்க போன ஆரம்பத்திலேயே யாருனே மென்ஷன் பண்ணாம கொரியர்ல மொட்டையா ஒரு பெயிண்டிங் கிஃப்டா வருது. யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்த அந்த வில்லால ஆப்போசிட்ல இருக்க வீட்டுல திடீர்னு லைட் எரியுது. இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி மர்மமாவே நடக்க அங்கேயே ஜீவாவும் பிரியா பவனி சங்கரும் மாட்டிக்க நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த பிளாக். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour and 58 minutes. படம் ஆரம்பிச்சு ஸ்டோரி செட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த கொஞ்சம் டைம் நமக்கு கொஞ்சம் அதிக டைமாவே ஃபீல் ஆகும். ஆனா ஒன்ஸ் பிளாட் செட் ஆனதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது, நெக்ஸ்ட் என்ன ஆகுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டரை நல்லாவே மெயின்டைன் பண்ணி பெருசா லாக்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டா கொண்டு போயிருக்காங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வல் பிளாக் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் ஸ்டேஜிங் செம, இன்டர்வல் பிளாக்கும் செம, செகண்ட் ஹாஃபும் நல்லாவே ஸ்டார்ட் ஆகி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நிறைய சயின்டிபிக் கான்செப்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு குழப்பத்தோடவே நம்மள டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் ஓடோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குழம்புறோமோ அந்த அளவுக்கு தெளிவான இம்பாக்ட்ஸோட ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு கண்டிப்பா தேவை. ஆனா அது இங்க மிஸ்ஸிங். ஜீவா, பிரியா பவனி சங்கர் இவங்க ரெண்டு பேரை ஒரு வீட்லயே சுத்தி சுத்தி தான் மோஸ்ட் ஆஃப் த மூவியே டிராவல் ஆகுது. ரெண்டு பேருமே செம பெர்ஃபார்மன்ஸ். ஷாரா, யோக் ஜாபின்னு அதர் சப்போர்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்கோப் பெருசா இல்லைனாலும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா இது செம ஸ்ட்ராங்கான பிலிம் தான் சொல்லணும். ஒரு வீட்டுல ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டுமே சுத்தி சுத்தினாலும் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் செம்மையா விளையாடி இருக்காங்க. கலர் கிரேடிங்கும் படத்தோட டோனுக்கு பக்காவா செட் ஆகி படத்தோட த்ரில் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு. இதெல்லாம் விட பெரிய பிளஸ்னா படத்தோட சவுண்ட் டிசைன் தான். பிரிச்சு மேஞ்சிட்டாங்க, அவ்வளோ லைவ்லியா இருந்துச்சு. சில நார்மல் மூமெண்ட்ஸ் கூட டென்ஷனா ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு சவுண்ட் டிசைன் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஸ்டில் கேக்குறதுக்கு ஓகேஷ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் செம, எடிட்டிங்கும் ஷார்ப்பு. ஓவராலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரி செட் ஆக எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் அதிகம் அண்ட் கிளைமேக்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி பிரசென்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே பெட்டரா வந்திருக்கும். கிளைமேக்ஸ ப்ராப்பரா சொல்லாம சீக்குவல் லீட் மாதிரி கொடுத்தது தான் இந்த படத்தோட டிராபேக்கே. ஸ்டில் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த டிஃபரெண்ட் அண்ட் ஃபைனஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் தான் இந்த பிளாக். சவுண்ட் டிசைன்காகவே தியேட்டர் வாட்சுக்கு டெஃபினட்டா ரெக்கமெண்டட். பேரலல் ரியாலிட்டி, டைம் லூப் கைண்ட் ஆஃப் சைஃபை ஆடியன்ஸ், ஸ்டார்ட் அண்ட் என் ஃபிளாஸ் மட்டும் பொறுத்துப்பீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.